வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த இடையில என்ன பார்க்க போகிறோம்னா, சாதாரணமாக ஒரு ரெஜிஸ்டரோட வேல்யூ வந்து நம்ம கலர் கோடை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ நான் வந்து கையில் வச்சுக்கிறது பார்த்தோம்னா, ப்ரௌன் பிளாக் பிளாக் இருக்குது. ப்ரௌனுக்கு வந்து 1, பிளாக் பிளாக் 0, மூணாவது வந்து மல்டிப்ளேயர் இன்ட்டு 0. 1 0 இன்ட்டு 0னா 10 ஓம்ஸ் வருது. இது பார்த்தோம்னா 1 0 1 0 ஆரஞ்சுக்கு 3 0, 10 × 3 0 சேர்த்திக்கோங்க. 3 0 சேர்த்திட்டோம்னா 10 × 1000, 3 0 சேர்த்திட்டோம்னா 10000 ஓம்ஸ், அதாவது 10K ஓம்ஸ் வருது. ஸோ இது வந்து இது எல்லாமே நல்ல கண்டிஷனில் அதை கலர் கோடு தெரிஞ்சால் நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அண்டு வந்து மல்டிமீட்டர்லேயும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து கருகிருச்சு அப்படின்னா, இது மேலே வந்து நம்மளுக்கு கலரே தெரியல, அந்த கண்டிஷன் ஆகி போச்சுன்னா எப்படி வந்து வேல்யூ வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இதோட வேல்யூ வந்து இப்போ கண்டிஷனில் இருக்கும்போது நான் செக் பண்ணுறேன். ஓகே, இது வந்து 10K ப்ளஸ் ஆர் மைனஸ் 5% இருக்கலாம். ஓகே, இது வந்து இப்போ வந்து கலர் கோடை வச்சும் கண்டுபிடிச்சிடலாம், நம்ம மீட்டரில் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கலர் கோடும் தெரியல, மீட்டரில் வச்சாலும் வேல்யூ வரல அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக இதை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஹீட் பண்ணி, இந்த இடத்துல நான் வந்து நம்ம வந்து போர்டு சர்க்கியூட்டில் ஹீட் அடிச்சு என்ன கண்டிஷனில் இப்போ சர்க்கியூட் ஓப்பன் ஆயிரும்ல, ஸோ அதே கண்டிஷனில் இப்போ நான் பண்ண போகிறேன். இது வந்து நான் தீப்பிடி வச்சுன்னு இந்த இடத்துல கறிக்கிறேன். ஓகே, பார்த்தோன்னா இந்த ரெஜிஸ்டர் வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணி மேலே வந்து எந்த கலர் கோடும் தெரியாத மாதிரி பண்ணியாச்சு. இப்போ வேல்யூ வந்து செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா வேல்யூ செக் பண்ணால் வேல்யூ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்படிக்கிற பட்சத்தில் எப்படி வந்து நம்ம இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு டெஸ்ட்லாம் எமர்சிட்டு வச்சு இந்த சென்டர் பாயிண்டை தேய்ச்சிக்காங்க நல்லா. ஓகே, இப்போ பார்த்தோம்னா சென்டர் பாயிண்ட் நல்லா வந்து இந்த மாதிரி தேய்ச்சிக்காங்க. கம்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோலிங் ஆகும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்பி தெரியுது. ஸோ ஹீட் ஆகும் போது இந்த இடம் சென்டரில் தான் வந்து ஃபஸ்ட்டு கட் ஆகும். ஸோ இப்போ என்ன பார்க்கணும், ஒரு பக்கம் இருந்து இந்த சென்டர் பாயிண்ட் எவ்வளோ வருது, அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து அந்த சென்டரில் கட்டான தூரம் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு அப்படின்னு செக் பண்ணி அந்த ரெண்டு அளவையும் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரெஜிஸ்டர் வேல்யூ உங்களுக்கு வந்து வந்துடும். கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துடும். ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக வரும், அப்போ வந்து நீங்கள் வந்து இவ்வளோதான் வேல்யூ அப்படின்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதை நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரீடிங் வந்து ஃபிக்ஸடாக நிற்குது, அதாவது 5.5 4.5 வருது. கிட்டத்தட்ட வந்து கட்டாய் வருது. 4.78 வருது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா 5 வருது. 4.79 வருது. ஓகே, இது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த சைடு பார்த்துடலாம். இந்த சைடு இப்படி திருப்பி வச்சுக்காங்க. ஓகே, இந்த சைடு பார்த்தீங்கன்னா 4.7 வந்துச்சு முன்னே, இந்த சைடு பார்த்தீங்கன்னா 4.3 வருது. ரெண்டும் டோட்டல் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 9K பக்கமாக வரும். 4.3 4.7 ரெண்டும் சேர்த்துனா 9.1, அந்த மாதிரி 9.2K இந்த ரேஞ்சில் வருது.
So அப்போ வந்து ரெண்டும் டோட்டல் பண்ணும்போது இது வந்து ஏற்கனவே நம்ம வந்து மெஷர் பண்ணோம் 10k ஓம்ஸ். சோ இப்போ வந்து இது வந்து கறி வச்சு வெந்துருச்சு சர்க்யூட்ல. இப்போ வந்து பார்த்தோம்னா ஓபன் ஆயிருச்சு. இப்போ சென்டர் பாயிண்ட்ல அளக்கும்போது ஒரு பக்கம் வந்து 4.7 ஒரு பக்கம் வந்து 4.3 சம்திங் வருது. அப்போ வந்து 9k ஓம்ஸ் வருதுங்களா? அப்ப கிட்டத்தட்ட வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 5% இருக்கலாம். சோ அப்படி பார்க்கும்போது இது வந்து 10k ஓம்ஸ் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி தான் வந்து எந்த ரெஜிஸ்டர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து போயிருந்தாலும் சென்டர் பாயிண்ட்ல எந்த இடத்துல ஓபன் ஆயிருக்குதோ அந்த இடத்துல இருந்து ரெண்டு பக்கம் மெஷர் பண்ணுங்க. மெஷர் பண்ணிட்டு ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ வரும், அந்த வேல்யூட பிளஸ் ஆர் மைனஸ் 5% சேர்த்துனீங்களா, ஓகே இதுதான் வந்து நம்ம கன்ஃபார்மா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ சுத்தமாக நம்மளுக்கு ஒன்றும் தெரியாத பட்சத்தில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் மறக்காமல் நம்ம ஆல்டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.